वेलकम बैक टू एआरएम वर्मा यूट्यूब चैनल। इनकी नाम और सूपरान और रेसिपी पाकपो उलानी वे मसाला पड़पर वांग एपी पड़ो पाकल वांग और 50 ग्राम पटाणी वर और उल रेडा वह अवचि वचर पटाणी अवचि वचर और वंगयते कुटी वंगयते कट पड़ी वचर नीलवा रे चाड़ा कट पड़ी वचर अत मंजल तूल कल टी स्पून मल तूल और टी स्पून मिगा तूल अर टी स्पून इन अलव नहीं समुकेूस पड़ा कल टी स्पून मंजल अर टी स्पून मिगा तूल अद्कु डबल और टी स्पून मल तू यूस पड़ी अस्स करेक्टा अलव वाग नम्बर से पड़ेल वाग नम अच्छी इटी को सूडाट कड़ग ना पड़ो कट पड़ी अब कई उड़ा ना कल कट पड़े कुछ कट पड़ी अगर ना उड़ी
தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரணும். தக்காளி அதான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் தக்காளி நல்லா சுருண்டு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு இடித்து தோலோடு இடித்து வச்ச பூண்டு போட்டு இந்த உருளைக்கிழங்குன்றதுனால ரொம்ப பேருக்கு அது வாயு கேஸ் சொல்லாரு, அதை போக்குறதுக்காக இந்த பூண்டு போட்டோம்னா அது நல்லது உடம்புக்கு. பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். நாங்கள் பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் கால் டீஸ்பூனு மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதை போட்டுட்டு உடனே இது பண்ணக்கூடாது, அடி பிடிச்சிடும். டக்குன்னு நம்ம கிளறிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது அப்படியே பச்சை வாசனை போடுறதுல வேக்காடு ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம். அப்படி கொத்தி விடுங்க, விட்டிங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் பொடியாயிடும். கையிலே மசிச்சு போடலாம், இப்படி வெட்டி போட்டாலும் நம்ம கொஞ்சம் அப்படி வேக்கடை ஆகும்போது கரெக்டாக வந்துடும். அப்படியே ஒன்று சேர்ந்துடும். அப்படியே கட் பண்ணிக்கிட்டு போட்டு கலர்னீங்கன்னா பாருங்கள் அப்படியே ஒன்று சேர்ந்து பாருங்கள், ஒன்று சேர்ந்துடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்க வந்திருக்குங்க, பிரகாசமாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க செஞ்சாச்சு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியுடன் உங்கள் கும்பகோணம் மாறுவோம். நன்றி, வணக்கம்.